கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் கொரியர் மையத்திற்கு அனுப்பப்பட்ட பார்சல் மிக்ஸி பயங்கரமாக வெடித்து சிதறியதில் மையத்தின் உரிமையாளரின் கை சிதைந்தது. இந்த சம்பவம் தீவிரவாத தாக்குதலா என்ற சந்தேகத்தை கிளப்பி உள்ளது. ஆசன் நகரை அடுத்த கேஆர்புரத்தில் சசி என்பவர் கொரியர் மையத்தை நடத்தி வருகிறார். நேற்று இரவு இவர் வழக்கம் போல் மையத்தில் பணியில் இருந்தார். அப்போது திடீரென பலத்த சத்தத்துடன் வெடிச்சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு அரண்டு போன அக்கம் பக்கத்தினர் கொரியர் மையத்திற்குள் சென்று பார்த்தனர். அங்கு சசி பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சசியின் வயிற்றிலும் முகத்திலும் மிக்சியின் உடைந்த பாகங்கள் ஆழமாக குத்தி கிழித்திருந்தன. அவரது வலது கையின் மணிக்கட்டு பகுதி மற்றும் விரல்கள் முற்றிலும் சிதைந்து ரத்தம் கொட்டியது. அவர்கள் சசியை உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கொரியர் மையத்தின் உரிமையாளர் சசியின் வயிறு மார்பு பகுதிகளில் இருந்து மிக்சியின் உடைந்த பாகங்கள் அகற்றப்பட்டுள்ளன. சசியிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பார்சலில் அனுப்பப்பட்ட மிக்சி ஒன்று திடீரென வெடித்து சிதறியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது வெடிகுண்டு அல்ல என்றும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். ಒಂದಷ್ಟು ತನಿಖೆ ಮಾಡಿ ಭಾಳ ಡೀಟೇಲ್ಸ್ ಸದ್ಯಕ್ಕೆ ಯಾರೂ ಎದುರೋದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಯಾವುದು ಒಂದಲ್ಲದ ವಾತಾವರಣ ಇರೋದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಯಾವುದು ಊಹಾಪೋಹಗಳಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಬಾರದು. ಸದ್ಯಕ್ಕೆ ನಮಗೆ ಸಸ್ಪಿಷಿಯಸ್ ಆಗಿ ಏನು ಡೈರೆಕ್ಟ್ಲಿ ಕಂಡು ಬಂದಿಲ್ಲ, ಬಟ್ ಫೊರೆನ್ಸಿಕ್ ಸೈನ್ಸ್ ಲ್ಯಾಬ್ನವರು ಬಂದ ನಂತರ ಅವರು ಸೈಂಟಿಫಿಕ್ಲಿ ಒಂದಷ್ಟು ಎವಿಡೆನ್ಸಸ್ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ ನಂತರ ನಮಗೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಕ್ಲಿಯರ್ ಕಟ್ ಆಗಿ ಅಧಿಕಾರಿಗಳು ಆಗಿರುವಂಥ ಮಾಹಿತಿ. கொரியர் மையத்தில் வெடித்தது வெடிகுண்டுதானா என்பதை கண்டறிய மைசூரு நகரில் இருந்து வரவழைக்கப்பட்ட தடயவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மிக்சி வெடிக்க காரணம் என்ன என்பது குறித்தும் இதனை பார்சலில் அனுப்பியது யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கடந்த நவம்பர் 19ஆம் தேதி மங்களூர் அடுத்த நாகூரி என்ற இடத்தில் குக்கர் குண்டு வெடித்ததில் ஆட்டோ ஓட்டுநரும் பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய ஷாரிக் என்ற இளைஞரும் படுகாயமடைந்தனர். அதே போன்று தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.